ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் இந்த தமிழ் எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக எழுதணும் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுனா தான் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ உங்களுடைய டோட்டல் மார்க்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டென்த்தில் இந்த தமிழ் எக்ஸாம் வந்து அதே போல் இங்கிலீஷ் எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டோட்டல் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பாக பேப்பர் ப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு இந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸில் வந்து நம்ம நல்லா படிக்கிறோமோ அதே அளவுக்கு எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணால் கூட அது நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமில் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் இந்த தமிழ் எக்ஸாம்க்கு அப்படின்ற ஒரு டிப் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க ஸோ ஒரு ஆல்ரெடி எழுதின ஒரு சாம்பிள் பேப்பரை வச்சு நான் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் தமிழ் எக்ஸாமுக்கு ஒன் மார்க் எப்படி எழுதலாம் டூ மார்க் எப்படி எழுதலாம் அண்ட் எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் கட்டுரை வினாக்கள் நெடு வினாக்கள்லாம் வந்து எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் எப்படி எழுதுனா நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டிலருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் பகுதி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு மார்க் கொஷின் இருக்கும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும் இந்த பதினஞ்சு மார்க் கொஷினேமே ஒரே பக்கத்தில் எழுதிருங்க கோடு விட வேணாம் அடுத்தடுத்த கோடில் ஒரே பேஜுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் அப்படி எழுதும்போது ஆப்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஆ ஆ இஇன்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் எந்த ஆப்ஷன்றதையும் மென்ஷன் பண்ணி ஆன்சருக்கும் ஆப்ஷனுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி டபுள் கோடோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு கோடாவது போட்டு இந்த மாதிரி ஒரே பேஜுக்குள்ளே நமக்கு இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற இந்த பகுதி ஒன்றை வந்து எழுதி முடிச்சுருங்க அடுத்ததாக பகுதி இரண்டு வந்து உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும் இந்த பகுதி இரண்டில் மொத்தம் நமக்கு ரெண்டு பிரிவு இருக்குது பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு ஒன்றுல வந்து மொத்தம் நமக்கு நான்கு குருவினாக்கள் எழுதணும் சரியா ஸோ நான்கு குருவினாக்களும் நீங்கள் சின்ன சின்ன குருவினாக்களாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பேஜுக்குள்ளே எழுதி முடிச்சிடுங்க இப் அப்படி இல்லாமல் நாலு குருவினால் ரெண்டு குருவினா பெருசாகவும் ரெண்டு குருவினா சின்னதாகவும் இருந்தது அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இந்த ஒரு பேஜில் ரெண்டும் அதுக்கு அடுத்த பேஜில் ரெண்டு குருவினாவும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க சப்போஸ் வந்து நாலுமே பெருசாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேஜுக்கு அலாட் பண்ணி எழுதிக்கோங்க புரிஞ்சுதா ஸோ பிரிவு ஒன்றில் இந்த நாலு குருவினாவை இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்ததாக பிரிவு ரெண்டு பிரிவு ரெண்டுன்னு வரும்போது மொத்தம் நீங்கள் ஐந்து குருவினாக்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த ஐந்து குருவினாவையும் நீங்க ரெண்டு பக்கமா பிரிச்சுக்கருங்க முதல் பக்கத்துல ரெண்டு குருவினா அடுத்த பக்கத்துல மூணு குருவினா அப்படி இல்லைன்னா முதல் பக்கத்துல மூணு குருவினா அடுத்த பக்கத்துல ரெண்டு குருவினா இந்த மாதிரி வந்து பிரிச்சு எழுதிக்கோங்க ஒருவேளை ஒன் மார்க் இந்த இங்க பாருங்க இதுல எழுதிக்க எல்லாமே வந்து ஒரு லைன் ரெண்டு லைன்ல எழுதுற மாதிரி இருக்க ஆன்சர் இப்படி இருந்ததுன்னா அஞ்சு குருவினாவையுமே ஒரே பக்கத்துல எழுதி முடிச்சிருங்க சோ இப்ப இவங்க எழுதியிருக்காங்க பாத்தீங்களா இந்த ப பிரிவு ஒன்றில் வந்து மூணு கொஷினை முதல் பேஜில் எழுதிட்டு நாலாவது கொஷினை மட்டும் அடுத்த பேஜில் எழுதிட்டு அடுத்த பிரிவு ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம் சரியா இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக தான் இருக்குது அதனால் இதை பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது பட் நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரிவுக்கு அடுத்த பிரிவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ் பேஜில் புது பக்கத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் இந்த பிரிவு ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் வரும் இதை வந்து நீங்கள் ஒரே பேஜில் எழுதிருங்க ஒரு ஒரு கோடு விட்டே எழுதலாம் இந்த விட்டுருக்காங்கல்ல ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் நடுவில் ஒரு கோடு விட்டு எழுதினா கூட ஒரே பக்கத்தில் இந்த பிரிவு ரெண்டை வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஸ்கேல் பென்ஷில் யூஸ் பண்ணி டபுள் லைன் போட்டாலும் ஓகே இல்லை அட்லீஸ்ட் வந்து சிங்கிள் லைன் ஆகுது போட்டுக்கோங்க அடுத்ததாக பகுதி மூணு வந்து மூன்று மார்க்கு மூணு மார்க் கொஷின் இதில் பார்த்தோம் பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணுன்னு சொல்லிட்டு மூணு இருக்குது ஒவ்வொரு பிரிவுலேயும் ரெண்டு ரெண்டு கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய கொஷினாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய கொஷினாக இருந்தது அப்படின்னா ஒரு கொஷினை ஒரு பேஜுக்கு எழுதுறது மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரே பேஜில் ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறங்க இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பிரிவு ரெண்டில் ரெண்டு கொஷின் வந்து ஒரே பேஜில் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கொஷினாக இருக்கிறனால ஒரே பக்கத்துக்கு எழுதியிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே பேஜுக்கு எழுதுகிற மாதிரி பார்த்துக்குறங்க கண்டிப்பாக ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் ஒரு லைன் விட்டுருங்க அப்படி விடக்கூடிய இடத்துல வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பிரிவு மூணு அட்டன் பண்ணியிருக்காங்க பிரிவு மூணில் முதல் கொஷின் பார்த்தீங்கன்னா பெரிய கொஷினாக இருக்குது ஆனால் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த பெரிய கொஷின் எழுதிட்டு இந்த மூணே மூணு லைனுக்காக அடுத்த பேஜுக்கு கொண்டு போக இந்த மாதிரி நீங்களே வந்து பேஜை வந்து அலாட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பகுதி நான்கில் பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இருக்கும் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொஷின்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி ஒன்றரை பேஜுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் பேஜில் எந்த கொஷினுமே எழுதாதீங்க சரியா இந்த அடுத்த கொஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரெஷ் பேஜில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு ஒன்றரை பேஜ் ஒன் முக்கால் பேஜ் வந்துருதுன்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த நாலஞ்சு லைனில் நீங்கள் எழுத வேணாம் எழுதாமல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த பகுதியில் தான் நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு கவினுரை காட்சியை கவினுரை எழுதுகன்னு சொல்லி அந்த கொஷின் கேட்பாங்க கவிதை எழுத சொல்லி இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதும்போது அதை மட்டும் கூட நீங்கள் ஒரு பேஜுக்கு எழுதி கூட ஹைலைட் பண்ணி காட்டலாம் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு நல்லா டிசைன் பண்ணி கவிதையை நல்லா வந்து நடுவில் எழுதணும் லெஃப்ட் கார்னரில் இல்லாமல் ரைட் கார்னர்லேயும் இல்லாமல் லெஃப்ட் நடுவில் எழுதி அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டிசைன் பண்ணி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை தனிப்பட்ட தனியாக வந்து அதை நீங்கள் காட்டலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி நீட்டாக காட்டுங்க அடுத்ததாக பகுதி ஐந்து பார்த்தீங்கன்னா நெடுவினா இருக்கும் மொத்தம் மூணு நெடுவினா அட்டன் பண்ணணும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நெடுவினாக்களை ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நெடுவினா இருக்குது அப்படின்னா அந்த நெடுவினா வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு நாலு பக்கமாவது எழுதணும் அந்த நாலு பக்கமாவது எழுதுனா தான் அதுக்கு நீங்கள் முழு மதிப்பெண் பெற முடியும் ஸோ இந்த மாதிரி நீட்டாக நாலு பேஜுக்கு எழுதுகிறது மாதிரி பார்த்துக்குறேங்க அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிவம் இந்த படிவம் வந்து உங்களுக்கு ஆன்சர் புக்லெட்டோட சேர்த்து தச்சு வச்சுருப்பாங்க சரியா ஆன்சர் புக்லெட்டில் முன்னால் இருக்கலாம் இல்லைனா வந்து கடைசியாக கூட வச்சு தச்சிருக்கலாம் மறக்காமல் இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணிருங்க சரியா ஸோ அதில் என்ன படிவம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி எழுதி முடிச்சுருங்க இது ஒரு முக்கியமான படிவம் இந்த லெவன்த்து சேர்க்கைக்கான படிவம் வந்து ஒரு முக்கியமானது ஸோ எல்லா படிவத்தையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் பிரசென்ட் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்